இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஷோ சீரியலில் திருப்பி நைட்டி பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனையாக கொண்டு வந்து மீனா வந்து சண்டைகள் சச்சரவுகள்லாம் போட்டு அதை வந்து நானும் நைட்டி போடுவேன்டா, அதுவும் என் உரிமடா, ஒரு பெண்ணாக எனக்கு அது உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நைட்டி போட்டப்புறம் தான் அந்த பெண்ணாகவே உணர்றேன் அப்படின்னு ஒரு ஆட்லாம் வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபன்னி காட்சிகள்லாம் ரெண்டு நாளைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா கடை திறப்பு விழா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. புது கடை திறக்கிறது, அங்கே திறக்கிற இடத்த வந்து ஒரு குட்டி சம்பவம். ஏன்னா இது வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கூட யாராவது ஒருத்தவங்க மூஞ்சி தூக்கம் நடந்தது இல்லை. ரியல் லைஃப்லையும் அப்படி தான், பல சமயங்களில் பல ஃபங்க்ஷனில் யாராவது ஒருத்தவங்க மூஞ்சி தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஆனால் இங்கே இந்த ஃபேமிலியில் கொஞ்சம் ஜாஸ்திக்கும் ஜாஸ்தி. ஸோ அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தில் எல்லாருமே நைட்டி போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒன்றும் வந்து அவங்களுக்கு விருப்பம், அவங்க போடுறாங்க, அது அப்பப்போ காமிச்சிக்கிறது தப்பில் தான் நமக்கு தோணுது. ஆனால் வந்து உங்களுக்கு இந்த புது ஒரு சேஞ்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை வீடும் வேறு மாற போகிறாங்க அடுத்து. ஸோ நிறைய புது புது மாற்றங்கள் பாண்டியன் ஷோஸில் வர்றது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் கதிர்முல்லையோட ப்ரெக்னன்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த தேவையில்லாமல் எல்லாரும் கேள்வி கேட்கறது ஒரு பக்கம், இவங்களும் வருத்தப்படுறது ஒரு பக்கம் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.